இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வாறு நிகழ்ந்தது. இயேசுவின் தாய் மரியாள் யோசேப்பை திருமணம் செய்வதற்கென நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழும் முன்பே அவள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கருவுற்றிருக்க காணப்பட்டாள். அவளது கணவன் யோசேப்பு ஒரு நீதிமானாயிருந்தான். எனவே அவளை மக்கள் முன் பகிரங்கமாக அவமானப்படுத்த விரும்பாமல் திருமண ஒப்பந்தத்தை ரகசியமாக நீக்கிவிட நினைத்தார். அவன் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது கர்த்தரின் தூதன் அவனுக்கு கனவில் தோன்றி, தாவீதின் மகனாகிய யோசேப்பே, நீ மரியாளை உனது மனைவியாக சேர்த்துக் கொள்ள தயங்காதே, ஏனெனில் அவள் பரிசுத்த ஆவியானவராலேயே கருவுற்றிருக்கிறாள். அவள் ஒரு மகனை பெறுவாள். நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்றார். கர்த்தர் தனது இறைவாக்கினன் மூலமாய் சொல்லியிருந்தது நிறைவேறவே இவை நடந்தன. ஒரு கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெறுவாள். அவரை இமானுவேல் என அழைப்பார்கள். இமானுவேல் என்பதன் அர்த்தம் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதே. யோசேப்பு நித்திரை விட்டெழுந்ததும் கர்த்தரின் தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை தனது மனைவியாக வீட்டிற்கு கூட்டிச் சென்றான். ஆனால் அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவளுடன் சேர்ந்து வாழவில்லை. யோசேப்பு அவருக்கு இயேசு எனப் பெயரிட்டான்.